சீனாவில் தயாரிக்கப்படும் ஃபென்டலின் அப்படிங்கிற ஆபத்தான போதைப் பொருளால் ஒவ்வொரு நாளும் 150 அமெரிக்கர்கள் மரணம் அடைகிறாங்க. கொரோனா வைரஸ் போல சீனாவிலிருந்து உருவாகும் மற்றொரு அபாயம் ஃபென்டலின் போதைப் பொருள். இது அமெரிக்காவின் மீது தொடுக்கப்பட்டிருக்கும் போதை பயங்கரவாதம் அப்படின்னு கருதப்படுது. சர்வதேச அளவில் இதை ஃபென்டலின் டெரரிசம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஃபென்டலின் என்ற பொருள் புற்றுநோயாளிகளுக்கு வலி நிவாரண மருந்தா கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு. இதுவே சர்வதேச போதை பொருள் கருப்பு சந்தையில போதை பொருளா உபயோகிக்கப்படுது. குறைந்த விலை, குறைந்த அளவு, அதிக போதை, இதுதான் ஃபென்டலின் போதை பொருள் பிரபலமாக காரணம். நோயாளிகளோட உடல் எடை, நோயின் தீவிரம் பொறுத்து ஃபென்டலின் பயன்படுத்தப்படும் அளவு மாறுபடும். மருத்துவர்களுக்கு தான் யாருக்கு எவ்வளவு அளவு ஃபென்டலின் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் சாதாரண மக்கள் போதைக்காக இதை பயன்படுத்தும் பொழுது வெறும் 2 mg ஃபென்டலினை அவர்கள் உட்கொண்டாலே அது அவர்களை கொன்றுவிடும். ஹெரோயினை விட 50 மடங்கு, மார்பினை விட 100 மடங்கு வீரியம் கொண்டது ஃபென்டலின். ஃபென்டலினை ஒருத்தர் எடுத்துக்கிட்டதும் ஆரம்பத்துல அதீத மகிழ்ச்சி கொடுக்கும். பிறகு மயக்கம், மூச்சு விடுவதில் சிரமம், வயிற்று வலி, மாரடைப்பு ஏற்பட்டு மூளை நரம்புகள் செயலிழந்து மரணம் ஏற்படுது. வீரியத்தை அதிகரிக்க மற்ற போதைப் பொருட்களிலும் ஃபென்டலின் கலக்கப்படுகிறது. 2021 அமெரிக்காவில 106,000 மக்கள் போதைப் பொருளால மரணம் அடைறாங்க. இதுல 67% பேர் ஃபென்டலின் கலந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தியது ஆய்வு அறிக்கையில தெரிய வந்தது. மற்ற போதைப் பொருட்களை ஒப்பிடும் பொழுது ஃபென்டலினை உற்பத்தி செய்வது எளிது, செலவும் குறைவு. ஆனா கருப்பு சந்தையில 1 கிலோ ஃபென்டலினோட விலை 13 கோடி ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுது. சீனாவின் பல்வேறு பகுதிகளில் ஃபென்டலினுக்கு தேவையான மூலப்பொருள் தயாரிக்கப்படுது. 1 கிலோ மூலப்பொருளை பயன்படுத்தி 100 to 125 கிலோ வரை ஃபென்டலின் போதைப் பொருள் தயாரிக்க முடியும். இதன் காரணமா மூலப்பொருள் சட்டவிரோதமா அமெரிக்காக்குள்ள கொண்டு வரப்பட்டு நாடு முழுவதும் விநியோகிக்கப்படுது. 2010 அமெரிக்காவுக்குள் ஃபென்டலினை பரப்பும் வேலை திட்டமிட்டு நடைபெறுது. இந்த 13 ஆண்டுகள்ல அவ்வப்போது இந்த போதைப் பொருளால ஏற்படும் மரணங்கள் வழக்கத்தை விட அதிகரிக்கும். இதை வந்து முதல் அலை, இரண்டாம் அலை அப்படின்னு அதிகரிக்கும் பொழுதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா ஒவ்வொரு அலையிலும் 1000 மக்கள் மரணம் அடைவாங்க. அந்த வகையில அமெரிக்காவில போதைப் பொருளால ஏற்படும் மரணங்களின் 4வது அலை தான் தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஏராளமான மக்கள் மரணம் அடைஞ்சுகிட்டு இருக்காங்க. திட்டமிட்டு போதைப் பொருட்கள் மக்களுக்கு விற்கப்பட்டு மக்கள் கொல்லப்படுவதா அமெரிக்கா குற்றம் சாட்டுது. அடுத்து சொல்ல போறதுதான் முக்கியம். இவை மிகப்பெரிய ஃபென்டலின் ரசாயன போருக்கான ஒரு முன்மாதிரியாகவும் பார்க்கப்படுது. சீன அரசு அமெரிக்க மக்கள் மீது நடத்தும் தாக்குதல் அப்படின்னும் குற்றம் சாட்டப்படுது. ஃபென்டலின் போதைப் பொருளை திட வடிவில் மட்டும் இல்லாம திரவ வடிவத்திலையும் வாயு வடிவத்திலையும் உருவாக்க முடியும். 2002 மாஸ்கோவில் ஒரு திரையரங்கம் சென்சென் படையினரால சிறைபிடிக்கப்பட்டு ஒரு 800 பிணைய கைதிகளா மாட்டிக்கிறாங்க. அப்போ ரஷ்ய அரசு ஃபென்டலினுக்கு நிகரான போதை வாயுவை திரையரங்குக்குள்ள செலுத்தி அனைவரையும் மயக்கி பிடிக்க திட்டமிடுது. ஆனால் போதையின் வீரியம் தாங்காமல் 127 மக்கள் சம்பவ இடத்திலேயே மரணம் அடைகிறாங்க. 650 மக்கள் தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்படுறாங்க. இதுல 70% பேருக்கு அடுத்த சில ஆண்டுகள்ல உடலின் பல பாகங்கள் செயலிழந்து விடுது. அதே போல இந்த ஃபென்டலின் ஒரு ரசாயன ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டால் அவை காற்றில் கலந்து பல கோடி மக்களை கொல்லும் அப்படின்னு அமெரிக்கா கணித்துள்ளது. அப்படி தாக்குதல் நடந்தால் அதிலிருந்து மக்களை காக்கும் தடுப்பு மருந்தை அமெரிக்கா உருவாக்கி வருகிறது. இதற்காக கடந்த 5 ஆண்டுகள்ல 167 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் புதன் அன்று சந்திக்கிறாங்க. அன்று இது தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனை நடத்தப்பட போகுது. கொரோனா வைரஸின் உருவாக்கத்திற்கு சொல்லப்பட்ட காரணத்தை போல ஃபென்டலினை சீனா ரசாயன ஆயுதமாக பயன்படுத்தும் ஆராய்ச்சியில் இருந்தால் அது அமெரிக்காவை போல இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஆபத்து. கொரோனா வைரஸ் போல் இல்லாமல் காற்றில் கலந்து சுவாசித்த சில நிமிடங்களில் மரணத்தை ஏற்படுத்தும் ரசாயன போதைப் பொருள் உலகின் அடுத்த மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறலாம்.